உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஆசிரியர் தேர்வு வாரியம், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. அப்படி என்ன அப்டேட்டு அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம். எதுவும் டிஆர்பியில் வந்து பிஜி டிஆர்பியில் வந்து எதுவும் மாற்றம் இருக்குதா, இல்லை டெட் எக்ஸாம் தொடர்பான நிகழ்வா, இப்படியான பலவித கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது என்ன, ஏன்னா இதில் என்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டோடைய வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் உள்ள நீங்கள் போயிட்டு வந்து எந்த தகவலும் வரலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சந்தேகத்தை போக்கும் விதமாக தான் இந்த பதிவு. இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய வெப்சைடு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த புது சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத இதில் பாருங்கள். ஸோ இதுதான் டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்டோட போர்டோடைய புது வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டு போலவே தான் இதோடைய அமைப்பும் இருக்குது. ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும், இது கண்டிப்பாக ஒன்றொன்றுக்கும் வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இந்த வெப்சைட் வந்து இப்போ உருவாக்கியிருக்காங்க. அதாவது அந்தந்த பள்ளி கல்வித்துறையில் வந்து இடைநிலை ஆசிரியர்கள், பிடி, முதுநிலை சிறப்பு ஆசிரியர்கள், கணினி பயிற்றுநர்கள், வேளாண் பயிற்றுநர்கள் மற்றும் பிஓக்கள் போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழே வந்து ஆசிரியர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக பல்வேறு தேர்வுகளை வந்து நடத்த தமிழக அரசு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தை வந்து அமைத்துள்ளது. தொடக்க கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, சமூக பாதுகாப்புத்துறை, சென்னை மாநகராட்சி மற்றும் கோவை மாநகராட்சி, ஸ்கெட்டு மற்றும் உயர்கல்வித்துறையின் இளநிலை விரிவுரையாளர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் மூத்த விரிவுரையாளர்கள் முறையை வந்து பார்த்திங்கன்னா அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விரிவுரையாளர்கள், அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் அரசு சட்டக்கல்லூரிகளின் உதவி பேராசிரியர்கள், இது மட்டும் இல்லாமல் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளுக்கான உரிமை சட்டம் 2009 கீழே வந்து வழிகாட்டுதல்களை பின்பற்றி 2012 முதல் வந்து டிஎன்டெட் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் பொறுப்பையும் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிந்த ஒரு ஒன்று தான். தற்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து அதாவது டிஆர்பியில் வந்து அலுவலகம் வந்து எங்கே இருக்குன்னா பொது தகவல் இயக்குநரின் அதாவது டிபிஐ வளாகத்தில் வந்து அமைந்துள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து டிஆர்பி வெப்சைட்டு, ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சூழ்நிலையில் தான் இப்போ புதிய ஒரு வெப்சைட் வந்து இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது வெப்சைட் என்னங்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இதுதான், இதில் பார்த்தீங்கன்னா மெனு மெனு எப்படி இருக்குன்னா ஹோம், அபவுட் யுவர்ஸ், ரெக்யூர்மெண்ட்டு, டிஎன்டெட்டு, ஜிஓஸ், அடுத்து ஆர்டிஐ, ஸோ இது தொடர்பானதெல்லாம் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டெஸ்பேச்சு, அனௌன்ஸ்மெண்ட்டு, ப்ரெஸ் ரிலீஸு, அது அடுத்து இம்பார்ட்டன்ஸ் லிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைனு, அடுத்து வந்து கால் டிக்கெட் டவுன்லோடு, லேட்டஸ்ட்டு ரிசல்ட்டு, ரிஃபார்ம்ஸு, அச்சீவ்மெண்ட்டு, ஸோ இதெல்லாமே இருக்குது. அதே கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், பர்கட் யூசர் ஐடி, ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெல்கம் ஃபார் டிஆர்பி. ஸோ இந்த டிஆர்பியை பற்றிய ஒரு தகவல் அதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். ஏன்னா டிஆர்பி போர்டில் இப்போ இந்த வெப்சைட்லேயே வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து பழைய மெத்தடிலேயே அதிலே போயிட்டு இன்னும் வரலையே எதுவும் வரலையேன்னு நீங்கள் தேட வேண்டியதில்லை. புதிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதில் நீங்கள் அந்த டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போனாலே அதிலேயே வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது உள்ளே போயிட்டே நீங்கள் கண்டிப்பாக நான் போகும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லிங்குக்குள்ளே போனீங்கன்னா இந்த புதிய வெப்சைட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதை லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களுடைய அனைத்து விடயத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து விவசாயம் சார்ந்த, மாற்றுத்திறனாளி சார்ந்த, சமூகம் சார்ந்த இப்படியான பல விடயங்களை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். ஆனால் இப்போ கடந்த காலங்களில் வந்து டிஆர்பி சார்ந்த விடயங்களை தான் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோம். ஆனால் கண்டிப்பாக அனைத்து பதிவுகளுமே இதில் வந்து நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ எல்லா பதிவுக்குமே உங்களோட சப்போர்ட்டை எப்போதும் போல் கொடுங்க. நன்றி, வணக்கம்.